நமஸ்தே. ஸ்ரீ பரஞ்சோதி சரணம். ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதம். நான் சுயம் கர்நாடகாவின் பெல்காமிலிருந்து நான் 10ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். நவம்பர் 21 அன்று தார்வாடில் நடந்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பாதுகை தீட்சையில் கலந்து கொண்டேன். பாதுகை தீட்சையின் போது லேசான அதிர்வுகளை உணர்ந்தேன். மேலும் சவாசனத்தில் இருந்தபோது உடல் மிகவும் லேசாக ஆனதை உணர்ந்தேன். நான் வீடு திரும்பி தூங்கியவுடன் உண்மையான ப்ராசஸ் துவங்கியது. வெவ்வேறு அனுபவங்கள் கிடைத்தன. எவரோ ஒருவர் என் கீழ் வயிற்றிலும் நெற்றியிலும் ஏதோ செய்வது போல் இருந்தது. மார்பில் தீவிர வலி ஏற்பட்டது. பின்னர் தலை உச்சியில் மிகவும் லேசாக உணர்ந்தேன். தலையில் அந்த பகுதி இல்லாதது போல் இருந்தது. நான் எழுந்தபோது அனைத்தும் வித்தியாசமாக இருந்தன. நான் படுத்திருந்த படுக்கை, போர்வை, விளக்கு, என் தண்ணீர் குப்பி என்று அனைத்துமே புதிதாக தெரிந்தன. நான் என்னை சுற்றி பார்ப்பது அனைத்து முதல் முறையாக பார்ப்பது போல் இருந்தது. அன்று நாள் முழுதும் ஆனந்தத்தில் கழித்தேன். காலை, மதிய மற்றும் இரவு உணவை அனுபவித்து ருசித்து உண்டேன். நான் உண்ட உணவின் மேல் நன்றி ஏற்பட்டது. எனக்கு அன்புடன் சமைத்து உணவு அளிக்க ஒரு தாய் இருப்பது பெரும் ஆசீர்வாதமாக உணர்ந்தேன். விவசாயி, காய்கறி விற்பவர், பலசரக்கு வாங்கி வந்த என் தந்தை என்று அனைவரின் மேலும் நன்றி உணர்வு ஏற்பட்டது. பின்னர் என் சகோதரியின் பிறந்த நாள் விழாவிற்கு சென்றேன். நான் வீட்டில் இருந்த என் சகோதரியின் இடத்திற்கு சென்று பயணத்தை ஆனந்தமாக அனுபவித்தேன். என் சகோதரியின் இடத்திற்கு நான் பலமுறை சென்றிருக்கின்றேன். ஆனால் இம்முறை வித்தியாசமாக இருந்தது. என் அன்பானவர்கள் அனைவரையும் அங்கு சந்தித்தேன். நான் காரணமின்றி ஆனந்தமாக இருப்பதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். நான் அனைவரையும் சென்று அரவணைத்துக் கொண்டேன். அனைவருடனும் ஒரு தொடர்பு இருப்பதை உணர்ந்தேன். நான் இப்பொழுதும் ஆழ்ந்த அமைதியை உணர்கின்றேன். என்னை சுற்றி இருக்கும் அனைத்தையும் ஆனந்தமாக அனுபவிக்கின்றேன். பயமோ சோர்வோ இல்லை. எனக்கு இந்த அழகான நிலையை ஆசீர்வாதமாக அளித்த ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு பல கோடி நன்றிகள்.